வணக்கம், இது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நாம ஒரு நாவல் வாசிக்க ஆரம்பிக்க போறோம். இந்த நாவல் 45 அத்தியாயங்களை கொண்ட ஒரு நாவல். அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய சாதாரண மனுஷங்களை பத்தின கதை தான் இது. இந்த நாவலுடைய கதாநாயகன் பூமிநாதன். படிச்சு பட்டம் வாங்கி வேலை கிடைக்காம சொந்தமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிற ஒரு இளைஞன். இந்த நாவலுடைய கதாநாயகி சித்ரா அருள்மேரி கான்வென்ட்ல ஆசிரியை. இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில நடக்க போகிற நிகழ்வுகளை தான் நாம நாவலா பார்க்க போறோம். இந்த நாவல் தமிழ்நாடு அரசின் பரிசு பெற்ற ஒரு நாவல். இந்த நாவல் எழுதியவர் நா பார்த்தசாரதி அவர்கள். இந்த நாவலுடைய தலைப்பு சாயங்கால மேகங்கள். இப்ப நாம நாவலை வாசிக்க ஆரம்பிக்கலாம். முதலாவது அத்தியாயத்தை ஞானம் இல்லாத செருக்கும் செருக்கில்லாத ஞானமும் சோபிப்பதில்லை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப நாம முதலாவது அத்தியாயத்துக்குள்ள போலாம். சில வினாடிகளே நீடித்த அந்த மௌனத்தில் கவிதையின் அமைதி நிலவியது. அவள் அவனை நன்றி உணர்வு சுரக்க பார்த்தாள். அவனோ கடமையை செய்து முடித்துவிட்ட பெருமிதத்தோடு அவளை பார்த்தான். அருள்மேரி கான்வென்ட் பள்ளி முகப்பிலேயே அவளை சந்திக்க முடிந்திருந்தது. உங்கள் முகவரியை தெரிந்து கொள்வதற்காக பையை திறந்து பார்க்கும்படி ஆகிவிட்டது. அதற்காக என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். பரவாயில்லை, செய்ய வேண்டியதைத்தானே செய்திருக்கிறீர்கள். இதில் மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது? அப்படி இல்லை, வந்து எப்படி இல்லை? ஒரு பெண்ணின் கைப்பை என்பது மற்றொருவர் பிரித்து பார்க்க முடியாத இங்கிதங்களும் அந்தரங்கங்களும் நிறைந்தது. அதை நான் பிரித்துவிட்ட தவறுக்காக. அவளிடம் மறுபடி அழகிய மௌனம். ஏதடா, ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் என்னென்னவோ கதாநாயகன் மாதிரி வசனம் எல்லாம் பேசுகிறானே என்று அவள் நினைத்திருக்க வேண்டும். போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுக்காமல் தன்னிடமே நேரில் தேடி கொண்டு வந்து கொடுத்தானே என்ற முகமலர்ச்சியோடு கனிவாக இரண்டு வார்த்தை நின்று பேசினால் எல்லை மீறி போகிறதே என்று அவளுக்கு சலிப்பு ஏற்பட்டு விட்டதோ என்னவோ. அதன் விளைவு அடுத்த கணமே தெரிந்தது. விருட்டென்று பையை திறந்து ஒரு 10 ரூபாய் நோட்டை எடுத்து அவனிடம் நீட்டினாள் அந்த பெண். பேச்சும் புன்னகையும் முறிந்து ரூபாயில் கணக்கு தீர்க்கிற எல்லை வந்ததும் அவன் சுதாரித்து கொண்டான். அழகிய மௌனங்கள் உடைந்து இறுக்கமான புழுக்கம் சூழ்ந்தது. மன்னிக்க வேணும், பணத்துக்காக நான் இந்த உதவியை செய்யல. தயவு செய்து நான் யோக்கியனா இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, போதும். நான் செய்த இந்த சின்ன உதவிக்கு விலை நிர்ணயிக்காதீங்க. நானும் உங்களை போல படிச்சு பட்டம் பெற்றவன் தான். வேறு வேலை கிடைக்காததால செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் திட்டத்தின் கீழ் பேங்க் லோன் மூலம் இந்த ஆட்டோவை வாங்கி ஓட்டி கொண்டிருக்கிறேன். இதை சொல்லியபடியே சீட்டை தூக்கி அதற்கு அடியிலிருந்து மகாகவி பாரதியார் கவிதைகள், ராஜாராவின் ஆங்கில நாவல் என்று சில புத்தகங்களை அடுக்கி எடுத்து காட்டினான் அவன். அவள் முகத்தில் வியப்பு மலர்ந்தது. ஆட்டோவில் ஞாபக மறதியாக தான் வைத்துவிட்டு வந்த பணமும் தங்க வளைகளும் இருந்த பையை நாணயமாக திரும்ப கொணர்ந்து சேர்த்த ஒரு டிரைவர் என்ற மதிப்பீட்டில் அதற்கு 10 ரூபாய் நன்றி தொகை நிர்ணயித்த அவள் இப்போது தயங்கினாள். உங்க பெயர்? பூமிநாதன். படித்து பட்டம் பெற்றவராக இருந்தால் பணம் வாங்கிக் கொள்வது தப்பா? மீட்டரிலான தொகையை கேட்டு வாங்கிக் கொண்டீர்களே, அது போலத்தானே இதுவும்? மீட்டர் ஆட்டோவுக்கு தான். உதவி, நன்றி, விசுவாசம் இதற்கெல்லாம் மீட்டரும் ரேட்டும் கிடையாது. நீங்கள் அப்படி நினைக்கிறீர்கள், சொல்கிறீர்கள். உங்கள் பண்பை பாராட்டுகிறேன். ஆனால் உண்மையில் இந்த நகரத்தில் நீங்கள் குறிப்பிட்ட நல்ல உணர்வுகளுக்கும் கூட மீட்டர் ரேட் எல்லாம் ஏற்பட்டுவிட்டன. அவன் சிரித்தான். துணிந்து அவளை பேர் சொல்லி அழைத்து பேசினான். மிஸ் சித்ரா, உங்க பேச்சு ரொம்ப அழகா இருக்கு. உங்க புன்னகையில கவிதை இருக்கு, அதுவே எனக்கு போதும். இதற்கு மறுமொழி எதுவும் சொல்லாமல் அழகு காட்டுவது போல் முகத்தை கோணிக்கொண்டு அவனை உறுத்து பார்த்தாள் சித்ரா. சினிமா காதலன் போல் அவன் ரெடிமேடாக பேசுவதாய் அவளுக்கு தோன்றியது. உங்கள் குரலையும் வார்த்தைகளையும் கேட்க கொடுத்து வைத்த இந்த கான்வென்ட் குழந்தைகள் பாக்கியசாலிகள். உங்கள் உதவிக்கு நன்றி. பிரேயர் பெல் எடுத்து விட்டார்கள், நான் உள்ளே போக வேண்டும். சித்ரா அவனுக்கு வணக்கம் தெரிவித்து விட்டு அவனிடமிருந்து கத்தரித்தார் போல் அவசர அவசரமாக விலகி கொண்டு பள்ளியின் உள்ளே சென்றாள். சுற்றிலும் எல்கேஜி யுகேஜி பட்டுப்பூச்சிகளாக குழந்தைகள் நிறைந்த மைதானத்தை நோக்கி அவள் செல்கிற வனப்பில் சிறிது நேரம் திளைத்து நின்றான் பூமிநாதன்.
காலை வேளையில் வாய்த்த அழகிய சவாரியும் அவள் மறந்து விட்டு சென்ற பையை திரும்ப கொடுப்பதற்காக சென்று சந்தித்த சந்திப்பும் அவன் உள்ளத்தில் கிளர்ச்சியையும் வளர்ச்சியையும் உற்சாகத்தையும் உண்டாக்கியிருந்தன. காலை வேளையில் மயிலாப்பூர் குளக்கரையிலிருந்து பாண்டி பசாரில் வந்திறங்கிய முதல் சவாரி இப்படி கைப்பையை ஆட்டோவில் விட்டுவிட்டு போனது அவன் வடபழனி கோயில் வரை காலியாக சென்று அங்கே மற்றொரு சவாரியை ஏற்றி கொண்ட போதுதான் தெரிய வந்தது. கோயிலிலிருந்து வெளியே வந்து நுங்கம்பாக்கம் அவென்யூ ரோடு போகணும் என்று ஏறியவர், இதென்னப்பா லேடிஸ் ஹேண்ட்பேக் கிடக்குது, யாரோ மறந்து விட்டுட்டு போயிட்டாங்களா என்று அதை எடுத்து அவன் கையில் கொடுத்தார். அவள் கைப்பையை விட்டுவிட்டு போயிருப்பது முதன் முதலாக அவன் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது அப்போதுதான். சவாரியை அவென்யூ ரோட்டில் இறக்கி விட்டுவிட்டு திரும்பும் போது நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்திவிட்டு தயங்கினான். காலையில் மயிலாப்பூர் குளக்கரையில் ஏறி பாண்டி பசாரில் இறங்கிவிட்ட அழகிய இளம்பெண்ணின் அடையாளங்களை சொல்லி பையை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்து விடலாமா என்று ஒரு கணம் தோன்றியது. அதன் சாதக பாதகங்களை சிந்தித்தான் அவன். பையை நாணயமாக ஒப்படைக்கும் தன்மேலேயே சந்தேகப்பட்டு 1000 கேள்விகள் கேட்பார்கள் என்பதும், பைக்கு உரியவர் தேடி வந்து கேட்டாலும் பல சிரமங்களுக்கு பின்பே அது அவருக்கு கிடைக்கும் என்பதும் சுலபமாக அனுமானிக்கக்கூடியவைகளாய் இருந்தன. இந்திய மக்களுக்கு வெள்ளைக்காரரிடமிருந்து சுதந்திரம் கிடைத்து விட்டாலும் போலீஸ்காரர்களிடமிருந்து சுதந்திரம் கிடைக்க இன்னும் பல தலைமுறைகளாகும் போல் தோன்றியது. அப்பாவியான நல்லவர்களுக்கும் பாமரர்களுக்கும் சந்தேகத்தின் பேரில் தொந்தரவு கொடுப்பதும் சந்தேகத்துக்குரியவர்களையும் திருடர்களையும் அயோக்கியர்களையும் நல்லவர்களாக நினைத்து விட்டு விடுவதும் நமது போலீஸின் அபூர்வ குணாதிசயங்களில் ஒன்று என்று நினைக்கும் அளவு போலீஸ் இலாக்காவை அரசியல்வாதிகள் கெடுத்து வைத்திருந்தார்கள், சீரழிய பண்ணியிருந்தார்கள். பூமிநாதனுக்கே சொந்த முறையில் போலீஸை பற்றி நிறைய அனுபவங்கள் இருந்தன. அதிகாலையில் விடிந்ததும் விடியாததுமாக சவாரியை எதிர்பார்த்து எழும்பூரிலோ சென்ட்ரலிலோ வண்டியை கொண்டு போய் நிறுத்தினால் மாமூல் என்றும் நாஷ்டாவுக்கு எதனாச்சும் கொடுப்பாய் என்றும் வந்து நிற்கும் போலீஸ்காரர்களை பார்த்து அவன் அருவறுப்பு அடைந்திருக்கிறான். வெறும் 4-8 லஞ்சத்துக்கே சலாம் போடும் இந்த போலீஸ்காரர்கள்தான் லஞ்சம் வாங்கியவர்களையும் ஊழல் செய்தவர்களையும் திருடுபவர்களையும் கைது செய்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொரு முறையும் பூமிநாதனுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வரும். நியாயங்கள் என்னவென்றே புரியாதவர்கள் எப்படி அவற்றை காக்க முடியும்? தர்மங்கள் எவை என்றே புரியாதவர்கள் எப்படி அதர்மங்களை தடுக்க முடியும்? பையை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பதில்லை என்ற முடிவுக்கு வந்தான் அவன். அதே சமயம் அந்த பெண் ஏறிய இடம் இறங்கிய இடத்தை வைத்து எந்த விலாசம் என்று கண்டுபிடிக்க முடியாமலும் இருந்தது. மயிலாப்பூர் குளக்கரையிலோ பாண்டி பசாரிலோ அவளை எந்த விலாசத்தில் தேடுவது? வள்ளுவர் கோட்டத்தின் அருகே ஆட்டோவை ஓரங்கட்டி ஸ்டாண்டில் நிறுத்திவிட்டு பையை பிரித்தான் அவன். அழகிய பெண்களின் கூந்தலுக்கு நறுமணம் உண்டா இல்லையா என்ற பழைய இலக்கிய சர்ச்சையை கேலியாக நினைவு கூர்ந்தபடி நறுமணம் அழகிய பெண்களின் கைப்பைக்கு உண்டா இல்லையா என்ற கேள்வியுடன் பிரித்தால் வாசனை கமகமத்தது. அந்த நறுமணம் அதற்கு உரியவளையே அருகில் கொண்டு வந்தது போல் இருந்தது. பூ போட்ட சிறிய கைக்குட்டை, வெங்காய செருகு போன்ற மெல்லிய ரோஸ் நிறத்தாளில் சுற்றிய 2 தங்க வளையல்கள், 1 ₹10 நோட்டு கற்றை, 30-40 இருக்கலாம். ரோஸ் காகித சுற்றலில் மஞ்சள் மின்னலாய் மின்னும் நெளிநெளியான வளையல்களுக்கு அடியில் முன்புறம் ஆங்கிலத்தில் டைப் செய்யப்பட்டிருப்பது மடிப்பின் பின்புறமே தெரிகிற அளவு ஒரு காகிதம். காகிதத்தை எடுத்து பிரித்தான். மிஸ் சித்ரா, எம்ஏ எம்எட், மாம்பலம். வெங்கட நாராயணா ரோடு வட்டாரத்தில் உள்ள அருள்மேரி கான்வென்ட் பள்ளியில் சமீபத்தில் ஆசிரியையாக நியமிக்கப்பட்டதற்கான நியமனத்தாள் அது. அதை வைத்துத்தான் அவளை தேடி அந்த நர்சரி பள்ளிக்கு சென்று அவளது கைப்பையை திருப்பி கொடுத்திருந்தான் பூமி. நினைவுகள் அருள்மேரி கான்வென்ட்டுக்குள் அவளை பின்தொடர்ந்து போய் நுழைந்து கொள்ள ஆட்டோவை ஸ்டார்ட் செய்து பனகல் பார்க் முனையும் வெங்கட நாராயணா சாலையும் சந்திக்கும் இடத்தில் ஒரு மர நிழலில் வந்து காத்திருந்தார். காத்திருக்கும் நேரங்களில் படிப்பதற்காக ஆட்டோவில் தமிழிலும் ஆங்கிலத்திலுமாக எப்போதும் 4-5 புத்தகங்கள் வைத்திருப்பது பூமிநாதனின் வழக்கம். மகாகவி பாரதியார் கவிதைகளை எடுத்தான். புதுமை பெண் என்ற பெண் விடுதலை பாடல் அச்சாகியிருந்த பக்கம் தற்செயலாக விரிந்தது. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையாம் என்ற வரிகள் அவன் பார்வையில் பதிந்தன. நவீன உலகம் பேசுகிற பெண் விடுதலை இயக்கம் பற்றி
அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பே சிந்தித்திருக்கும் தமிழ்நாட்டு மகாகவியின் தீர்க்க தரிசனம் அவனை மெய்சிலிருக்க செய்தது. ஞான செருக்கு என்ற கம்பீரமான பதச்சேர்க்கையின் அழகும் சற்று முன் சந்தித்த சித்ராவின் அழகும் உடன் நிகழ்ச்சியாக சேர்ந்தே அவன் நினைவில் மேலெழுந்தன. நேரெதிர் குணமுள்ள நெருப்பின் பிரகாசத்தையும் சந்தனத்தின் குளிர்ச்சியையும் அளவாய் இணைத்தாற்போல் ஞானம் என்கிற உடன்பாட்டு குணத்தையும் செருக்கு என்கிற எதிர்மறை குணத்தையும் அழகாக இணைத்த பதச்சேர்க்கையில் மனம் நெகிழ்ந்து கழித்தான் அவன். ஞானம் இல்லாத செருக்கும் செருக்கில்லாத ஞானமும் சோபிப்பதில்லை என்பதை எவ்வளவு நாசூக்காக உணர்த்துகிறார் மகாகவி என்று பூமிநாதன் அந்த பதப்பிரயோகத்தின் அழகில் மூழ்கினான். அந்த இடத்தில் சவாரி ஏதும் சிக்கவில்லை. அவன் வந்து நிறுத்திய பின் அரை மணி நேரத்திற்குள் மேலும் இரண்டு மூன்று ஆட்டோக்கள் வேறு வந்து நின்றுவிட்டன. மாம்பலத்தில் பஸ் ஸ்டாண்டு அருகேயும் சிவா விஷ்ணு கோயில் அருகேயும் சவாரிகள் கிடைக்கிற மாதிரி இந்த இடத்தில் கிடைக்காது. ஆட்டோ மினிமம் ₹1.70 உயர்ந்த பின் பலரும் ஆட்டோவில் போவதை விட்டுவிட்டார்கள். டாக்ஸிக்காரர்கள் சவாரி கிடைக்காமல் ஈயோட்டி கொண்டிருந்தார்கள் என்றால் ஆட்டோக்காரர்கள் கொசு ஓட்ட வேண்டியிருந்தது. அவனுக்கு பின்வந்து நிறுத்திய மூவருமே பொறுமை இழந்து சவாரி தேடி வேறு இடத்துக்கு புறப்பட்டு போய்விட்டார்கள். அவன் மட்டும்தான் அந்த இடத்தையும் அதன் இனிய நினைவுகளையும் விட்டு போக மனமின்றி அங்கேயே காத்திருந்தான். பாரதியார் கவிதைகளை படித்து கொண்டிருந்த போதே மனம் மீண்டும் சித்ராவின் திசையில் திரும்பியது. சித்ரா தன்னை பற்றி என்ன நினைத்திருப்பாள் என்று கற்பனை செய்ய முயன்றான் பூமிநாதன். தான் அவளை பற்றி நினைத்து கொண்டிருப்பது போல் அவளும் தன்னை பற்றி நினைப்பாள் என்றே அவனுக்கும் தோன்றியது. நிரத் சௌத்ரியையும் மகாகவி பாரதியாரையும் ரசிக்கும் அளவு ஐக்கியம் உள்ள ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுகிறவனை அவளுடைய வாழ்நாளிலேயே முதல் தடவையாக இன்று காலையில்தான் அவள் பார்த்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. 10 ரூபாயை எடுத்து இனாமாக நீட்டினால் அது போதாது என்ற கோபத்தில் வேணா நீயே வச்சுக்க என்று திருப்பி தரும் ஆட்டோ டாக்ஸி டிரைவர்களே நிரம்பிய நாகரிகமயமான சென்னை நகரத்தில் தயவு செய்து நான் யோக்கியனாக இருப்பதற்கு விலை நிர்ணயித்து விடாதீர்கள் என்று புன்னகையோடு நாசுக்காக பணத்தை மறுத்த தன்னை பற்றி அவள் எப்படி உயர்வாக நினைப்பாள்? இதை சிந்தித்த போது அவன் உள்ளம் காதல் மயமாகி நெகிழ்ந்து போயிருந்தது. கையில் இருந்த புத்தகத்தை தோன்றியபடியெல்லாம் புரட்டிய போது சொல்லினை தேனில் குழைத்து உரைப்பாள் என்றொரு தொடர் தென்பட்டது. அந்த தொடர் சித்ராவின் குரலை நினைவூட்டியது. பகல் மணி 11. இனி இங்கே சவாரி கிடைக்காது என்ற முடிவுடன் புறப்படுவதற்காக பூமிநாதன் வண்டியை உலுக்கி ஸ்டார்ட் செய்த போது அவன் தெருவில் அவனுடைய வீட்டருகே குடியிருக்கும் மற்றொரு ஆட்டோ டிரைவர் கண்ணையன் அங்கு வந்து சேர்ந்தான். கண்ணையனிடம் ஒரே பரபரப்பு. பூமி, உன்னை எங்கெல்லாம் பார்த்து தேடுறது? உடனே ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி அவுட் பேஷண்ட் வார்டு பக்கம் போ. உங்க அம்மா குழாயடியில மூர்ச்சையாகி விழுந்துருச்சு. நம்ம குப்பம் பையன்தான் அவன் வண்டியில போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான். நீ உடனே போ என்றான் கண்ணையன். பூமி ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு பறந்தான். நெஞ்சு வேகமாக அடித்து கொண்டது. உள்ளத்தில் ஒரே பதற்றம். அத்தியாயம் 1 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் 2வது அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.